हाय व्यूवर्स इन्हीं नम्बर पाकपो रेसिपी वो मटन फाल और हाफ किलो मटन फर्स्ट एण और हाफ कपें वंगय पाती वंगयमें इलेना चिना वंगयम रेतकेंगे रे स्पून वो इंजी पू पेस्ट मिगाई तूल वो स्पून और स्पून ब्लैक पेपर और स्पून मूणु तक अरचि वो कोई तले वो कुछ एंग उ पाती अल्वकल और हाफ़ ना कड़सिया वो गरम मसा वो हाफ स्पून फ्रेंड्स आरमिकल फर्स्ट स्टव आन पड़े कुकर कुकर सूडा आगे वरिमे वेट पड़ना सूडा हाफ कप वचर आड पड़ी के एन सूडा वर वेट पड़ना सूडा इंब वंगयकल வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே அடி முடிக்காமல் வதக்கிட்டே இருக்கலாம் इंजी पूंड वो ना वदंगी इंबे मिगाई तूल पेपर आड पड़ी के ना मिक्स पड़ी के तनी आड पड़े ना वदकटे इंबे मटन आड पड़ी के ना मिक्स पड़ी के मसाल मटन ना मिक्स उप आड पड़े कुछ ना मिक्स पड़िड़ें मटन ना मिक्स पड़को ना मारे मिक्स पड़े उप आड पड़ी के उपट और मूणु निम्सम वो ना मिक्स पड़ी के पच स्मेल वो तनी आड पड़े अंत पच स्मेल अब वो नहीं ना मिक्स पड़ी और मूणु निम्सम ना मिक्स पड़ी अंत पच स्मेल वद मूणु निम्स आने वो तनिया इतनी अरचि वो तक नम्बर सेतुक सेतु ना मिक्स पड़ी के அந்த கறியோட தக்காளி mix பண்ணி நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட இந்த கறி வந்து நல்லா mix ஆயிடுச்சு இப்போ நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா நல்லா அந்த கறியில mix ஆகுற மாதிரி வதக்கிங்க கரம் மசாலா போட்டு நல்லா mix பண்ணிட்டு இப்போ லெமனை புளிஞ்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச half lemon வந்து நல்லா புளிஞ்சிக்கலாம் ना पुरी मिक्स पड़ी के कड़सिया वो ना कुछ एड़ कुमें आड पड़ी के ऊती और अंजु निम्सम कुकरे मूड़ वे अब ओपन पड़ा रेडी आंजुम कुकरे मूड़ वचल कुकरे मूड़ वे मूणल नालु विसल वे वो वेट पड़ी அந்த ஆவி போனது பிறகு ஓபன் பண்ணிரலாம் நாலு விசில் விட்டு இப்போ நம்ம ஆவி போயிடுச்சு ஓபன் பண்ணிரலாம் வாங்க மட்டன் ஃபால் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரா வந்திருக்குங்க மட்டன் ஃபால் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இருக்கு
இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியாஸ்.